ஜப்பான் மூளை இரண்டும் உள்ளவள் மோகினி. மோகினி அழகு ரூபிணி பகை மோதினால் சிம்ம வாகினி. மோகினி அழகு ரூபிணி பகை மோதினால் சிம்ம வாகினி. ஐ ஆம் வெரி கிளாட் உங்க எல்லோருடைய சந்தோஷத்திலையும் நானும் கலந்துக்கிறேன். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்து கிஃப்டை கொடுத்துட்டீங்க. இப்போ நான் என் பர்சனல் கிஃப்டை கொடுக்க போறேன். மோகினி, இன்னையிலிருந்து நீ ஆபீஸுக்கு வர வேண்டாம். இது உன்னோட ரிலீவ் லெட்டர். என்ன அப்படி பாக்குற? உன்னுடைய ஹஸ்பண்ட் கௌதம் தான் இதை செய்ய சொன்னார். இப்ப கூட உன் ஆபீஸுக்கு வர சொன்னதே உங்க மேரேஜ் செலிபிரேட் பண்ணத்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றதுக்கு இவர் யார் சார்? என்ன கேட்காம நீங்க எப்படி முடிவெடுக்கலாம்? நீங்க வாங்குற சம்பளத்தை வச்சு நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? உங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும். கல்யாணத்தப்பவே உங்க அப்பா இறந்துட்டாரு. உங்க அம்மாவையும் உங்கூடவே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இனிமே உனக்குன்னு என்ன செலவு இருக்கு? நானே சம்பாரிச்சு மோகினியை காப்பாத்துறேன். மோகினி இனிமே வேலைக்கு வர வேண்டான்னு கௌதம் தான் சொன்னார். எனக்கு அதுதான் சரியது பட்டது. என்ன சரியது பட்டுச்சு? நான் வேலைக்கு வரணுமா வேணாமாங்கறத நான் தான் முடிவு செய்யணும். ஏங்க இப்படி செஞ்சீங்க? நான் எதுவுமே செய்யல மோகினி. நீங்க சொல்லாமல எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்துருப்பாரு? அது டென்ஷன் ஆகாத மோகினி. கிஃப்ட் குடுக்கறதா சொல்லி வேலைக்கு வர வேண்டாம்னு ஒரு இடிய போடுவீங்க. அதை கேட்டுட்டு நான் டென்ஷன் ஆகாம எப்படி சார் இருக்க முடியும்? இப்ப என்ன, நீ வேலைக்கு வரணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி வா. தேங்க்யூ சார். இப்ப சந்தோஷம் தானே? உண்மையிலேயே கௌதம் அப்படி எதுவும் சொல்லல. சும்மா உன்னை டென்ஷன் பண்ணி பார்க்கத்தான் இப்படி பேசினேன். கல்யாணம் ஆகி முதல் முதல் ஆபீஸ் வர்றப்போ ஒரு சர்ப்ரைஸ் வேண்டாமா? அதுக்கு தான். நல்ல வேலை சார், உண்மையை சொல்லி என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லன்னா என்ன? உன்னை அடிப்பாளா? இல்ல, அது வந்து டேய் மறைக்காத கௌதம், பொண்டாட்டி கையில் அடி வாங்குற சுகம் இருக்கே,
அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். ஆமா சார். பாத்தியா அனுபவம் பேசுது. அப்புறம் கௌதம் மோகனி வெட்டிங் செலிபிரேட் பண்றதுக்காக இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாரும் மறக்காம வந்துடணும். மொட்டை மாடியில மசால் தோசை அதானே சார் பார்ட்டி? டேய் மொட்டை மாடியில தான்டா பார்ட்டி, பின்ன உன் மொட்டை மாடி இல்லையா? அவ உடம்புக்குள்ள பேய் பூந்திருக்கு ஓல்டுமேன். அப்படி அலாக்கா துக்கி என்ன செவுத்துல நிறுத்துறாயா? லுங்கிய கட்டுறா, சட்டைய போட்டுக்கிறா, சிகரெட் எல்லாம் கூட பிடிக்கிறாயா? கௌதம் மோகனி உடம்புல ஜெகனாவி இருக்கிறதா அடிக்கடி சொல்றான். அவளை பார்த்து அப்படி தெரியலையே. கௌதமும் என்கிட்ட போய் சொல்ல மாட்டான். ஒருவேளை ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒரே வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வருதா? எதுக்கு மோகன் கிட்ட பேசி பார்ப்போம். சார் மோகினி என் கேபினுக்கு உடனே வா. ஓகே சார். May come in, sir. Yes, come in. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காருமா? நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன் சார். என்ன? ஒரு நிமிஷம் சார். ரக ரக ரிம்பா. ஏய் மோகினி, நான் மோகினி இல்ல சுந்தரமூர்த்தி சார், ஜெகன். உட்காருங்க சார், உட்காருங்க சுந்தரமூர்த்தி. அப்படியே ஜெகன் மாதிரியே பேசுறான். கௌதம் சொன்னது உண்மையா? கௌதம் என்ன சொன்னா? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. பயப்படாதீங்க சார், நான் ஜெகன் தான். இப்ப நான் மோகினியோட உடம்புல இருக்கேன், இதுதான் உண்மை. அது எப்படி முடியும்? என்னால முடியும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னால, அது நீங்க எனக்கு கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கறத பத்தி தான். நான் எப்ப உங்க கடன் கொடுத்த மோகினி? அப்போ நீங்க இன்னும் என்ன ஜெகன் நம்பல, அப்படிதானே? நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் என்ன நம்பி நீங்க கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. இந்தாங்க நீங்க கொடுத்த 25,000 ரூபாய். ஐயோ, நான் எப்ப கொடுத்தேன்? மறந்துட்டீங்களே எம்டி சார். நான் சொன்ன வார்த்தையை மதிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க மோகினி கிட்ட சொல்லல. அப்படிப்பட்ட உங்களை நான் ஏமாத்தலாமா? என்ன இன்னும் ஞாபகம் வரலையா? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. Excuse me, sir. May I come in? Yes, come in. Sir, அர்ஜென்டா ஒரு 25,000 கேஷ் வேணும். எதுக்கு? அம்மா காலையில மார்க்கெட் போயிருக்காங்க, மயக்கம் போட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். கேஷ் கொடுத்தாதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியுமா? சரி, அக்கவுண்ட் செக்ஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், போய் வாங்கிக்க. சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், அஃபிஷியலா வேண்டாம், பர்சனலா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உனக்கு தேவை பணம் தானே, அது எப்படி வந்தா என்ன? சார், நான் அஃபிஷியலா வாங்கினா நான் பணம் வாங்கின விஷயம் மோகினிக்கும் கௌதமுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் ஏன் எங்க கிட்ட கேட்கலன்னு ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, வீணா பிரச்சனை வரும். அதான் சார், உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே கேட்கறாங்க. சார், அந்த அக்கறையை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கடன் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. சார், இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா மாசம் 5,000 சேர்த்து 5 மந்த்ல உங்க கடனை முடிச்சிருவோம் சார். பிளீஸ் சார், எப்படியாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். சார், நான் லவ் பண்ற பொண்ணு மோகினி கிட்ட அப்பப்ப நான் பணம் வாங்கியிருக்கேன், பட் மொத்தமா 25,000னா கடன் அன்பை முறிக்கும். வாங்க, என் காதலை முறிச்சிட்டா தாங்க முடியாது சார், அதனாலதான். சரி, ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்ப ஞாபகம் வந்துருச்சேன் எப்படி சார்?
அன்னைக்கு மட்டும் நீங்க பணம் கொடுத்து உதவாம இருந்திருந்தீங்கன்னா என் குடும்பமே நடுரோட்டுக்கு வந்திருக்கும். கடன் வாங்கும் போது நான் சொன்ன மாதிரி 5 மாசத்துல திருப்பி கொடுத்துட்டேன். வாங்கிக்கோங்க சார். கடன் வாங்கும் போது நான் சொன்ன மாதிரி 5 மாசத்துல திருப்பி கொடுத்துட்டேன். வாங்கிக்கோங்க சார். என்ன இன்னும் நம்பிக்கை வரலையா? இல்ல ஞாபகம் வரலையா? ஆனா அன்னைக்கு நீங்க பேசுனது இப்ப கூட என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. நான் உனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். 25,000 என்ன, அதை விட லட்சக்கணக்கில் தர்றேன். ஆனா கௌதமுக்கு மோகினி வேணும். என்ன சார் சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்தே கௌதம் மோகினியை லவ் பண்றான். அவன் தன் விருப்பத்தை அவகிட்ட சொல்ல தயங்கிட்டு இருக்கும் போதுதான் இடையில நீ வந்து புகுந்த. மோகினி மனசை மாத்தி உன்ன லவ் பண்ண வச்ச. சார் லவ் எல்லாம் பிளான் பண்ணி வராது சார், தானா வரணும் சார். எனக்கு மோகினிய பார்த்த உடனே பிடிச்சு போச்சு, அத அவகிட்ட சொன்னேன், அவ ஒத்துக்கிட்டா. உன்ன லவ்வரா ஏத்துக்கிட்ட மோகினியை விட்டு நீ விலகணும். உன் பேரை சொன்னாலே அவ வெறுக்கணும். அதுக்கு தான் லட்சக்கணக்கில் பணம். இது கூட நான் தரல, கௌதம் தான் கொடுக்க போறான். இதை வச்சு நீ சொன்னியே வாஞ்சி தங்கச்சிங்க அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி முடிச்சுட்டு நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. சார் என்னைக்குமே திறமையை யூஸ் பண்ணுமே தவிர வறுமையை யூஸ் பண்ணக்கூடாது. நான் எங்க அம்மாவை காப்பாத்த பணம் கேட்கிறேன், அதை எப்படி சுயநலமா யூஸ் பண்ண பாக்குறீங்க? உங்களை போய் நல்லவர்னு பணம் கேட்டு வந்த பாருங்க, என்ன சொல்லணும் சார்? இப்படிப்பட்ட வக்கர புத்தி உள்ள உங்க கையால பணம் வாங்கி எங்க அம்மாவை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துவாங்க. இல்ல நிலஜக. என்ன சார், 10 லட்சம் கோடிக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, இந்த காலத்துல யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல. அதுவும் பண விஷயத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்காக எதுவும் செய்யற உலகம் இது. இப்ப நீ கேட்ட பணம் உண்மையிலேயே உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் சேர்க்கத்தானு செக் பண்ணி பார்த்தேன். அப்படியா சார்? சாரி சார், நான் கூட உங்களை தப்பா ஏதோ பேசிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. சரி நீ என் கூட வா, ஏடிஎம்ல பணம் டிராப் பண்ணி நான் உனக்கு கொடுக்கறேன். வாங்கிக்கோங்க. அப்பவே நீங்க கௌதமுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுனீங்க, இனிமே அப்படி செய்யக்கூடாது. இப்போ இந்த பணத்தை கொடுக்கதான் நான் மோகினி உடம்புக்குள்ள வந்தேன். நான் மோகினி உடம்புக்குள்ள இருக்கிறத வெளியே யாருக்கிட்டையாவது நீங்க சொன்னீங்க, உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன், நேரா லண்டன் போயிருவேன். என்ன அப்படி பாக்குறீங்க எம்டி சார்? நீங்க லண்டன் போகணும்னா தான் விசா டிக்கெட் இதெல்லாம், பட் எனக்கு ஒரே ஒரு உடம்பு போதும். அங்க போய் உங்க பையன் மருமக பேரன் பேத்திங்களை எல்லாம் என் உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருவேன். புரியல? ஆவி உலகத்துக்கு அழைச்சுக்கிட்டு போயிருவேன். ஜாக்கிரத ரகரக ரிம்பா. மோகினி, 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 மோகினி சார். என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? எனக்கு நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், அப்புறம் என்னாச்சு? நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நீ நைட்டு சரியா தூங்கிருக்க மாட்டேன், அதனாலதான் மயக்கம் வந்திருக்கு. போமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரிங்க சார். போ சார். போமா. கௌதம் சொன்னது உண்மைதான். எனக்கும் ஜெகனுக்கு மட்டும் தெரிஞ்சதை கரெக்டா சொல்றே. ஜெகன் மாதிரியே வாய்ஸ், அவன மாதிரியே நடந்துக்கிறான். கண்டிப்பா இவ உடம்புல ஜெகன் ஆவி இருக்கு. முதல்ல அதை விரட்டி கௌதம காப்பாத்தணும்.
கதவு திறந்திருக்கு, நான் இங்க வாக்கிங் பண்ணிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன காலிங் பெல்லு? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். ஃபார்மாலிட்டியா? ஆமா, ஏற்கனவே ஒரு நாள் நைட்டு உங்க வீட்டுக்கு வந்தப்ப கிழவனும் கிழவும் எப்படி விரட்டினீங்க? அதுக்கு இப்ப நான் பெல் அடிக்காம வந்தா திறந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நுழையிற மாதிரி நுழையிறேன்னு நீங்க என்ன கேட்டுட்டா? என் மனசு எவ்வளவு பாடுபடும். அதுக்குதான் கிழவி. கிழவியா? ஓ, கூல் கூல் வாஷ். என்ன, வீட்டுக்குள்ளேயே வாக்கிங்கா? இந்த இளமைக்கு காரணம் இந்த வாக்கிங் தானா? ஐ மீன் இந்த நடைப்பயிற்சி தானா? முதல்ல வந்த விஷயத்த சொல்றியா? இன்னும் என் மேல கோபம் குறையில போல இருக்கு. சரி கிழவி, எங்க கிழவன்? வேர் இஸ் ஓல்ட் மேன்? அவருக்கு ஜுரம். வாட், ஃபீவரா? என்ன ஜுரமா? எப்ப இருந்து? வென்? நேத்து ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தாரு இல்ல, அப்பதுல இருந்து ஜுரம். ஓ, அதான் அந்த ஓல்ட் மேன் எனக்கு ஆபீஸ்க்கு வரலையா? சரி, இப்ப எங்க இருக்காரு? நவ் வேர் இஸ் ஓல்ட் மேன்? முதல்ல இப்படி மேஜர் சுந்தரராஜ மாதிரி பேசுறத நிறுத்தறியா? ஓ, ஓகே, சரி சரி. எங்க அவரு? அவரு அறையல, ஹிஸ் ரூம். உனக்கு லொல்ல ஜாஸ்தி தான். என்ன ஓல்ட் மேன்? ஹலோ ஓல்ட் மேன். ஹே ஓல்ட் மேன், என்னாச்சு? வாட் ஹேப்பன்? டேய், உண்மையிலேயே நீ சொல்லும் போது நான் நம்பல, அவ போன்ல பேசும்போது நம்பல, நேர்ல பார்த்தப்பதான்டா நான் நம்பினேன். உண்மையிலேயே மோகினி உடம்புல ஜெகன் இருக்காண்டா? நான் தான் சொன்னேன்ல. ஆமாண்டா, மோகினி என்கிட்ட பேசும்போது எனக்கும் ஜெகனுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்த புட்டு புட்டு வச்சிட்டாடா. ஜெகன் என்கிட்ட 25,000 கடன் வாங்கியிருந்தான். அதை அவ சொல்லும்போது கூட நான் இல்லேன்னு பொய் சொன்னேன். பட் அவ அன்னைக்கு நடந்த விஷயத்த நான் பேசுனதே, ஜெகன் பேசுனதே அப்படியே சொல்றாடா. உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதையும் சொல்றா. இதுக்கு மேலையும் அவ உடம்புல ஜெகனாவி இருக்கிறதே என்னால் நம்பாம இருக்க முடியல. பகல்ல அத்தனை பேர் இருக்கிற நம்ம ஆபீஸ்ல அவ அப்படி பேசினதுக்கே உனக்கு ஜுரம் வந்துருச்சே. அவ கூட ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து தன்னந்தனியா, அதுவும் நைட்ல அவ கூட இருந்து நான் என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அதையெல்லாம் யோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. என்ன? இந்த செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற போய் கதவு மூடிட்டு வா. நம்ம பேசுறது அந்த கிழவி காதல விழுந்தா நாம போட்ட பிளான் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். அவ சாதாரணமா கருப்ப பூச்சிக்கே பயப்படுற ஆளு. போய் கதவு தாழ்பால் போட்டு வா. ஓகே. இப்ப சொல்லு. செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவரை போய் பார்த்தா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரி. அப்புறம் நீ கூட சொன்ன அந்த கொல்லிமலை சித்திரம் மந்திரிச்சு கொடுத்த கயிறு என்ன? டேய் டேய், நேரங்கள்ட நேரத்துல இதை ஏன் ஞாபகப்படுத்துற? தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. நேத்து தாண்டா அனுபவிச்சேன். என்ன சொல்ற நீ? ஒண்ணுமே புரியல. புரியல என்ன விடுறா? பரவாயில்ல, நான் சொல்றத கவனமா கேளு. அந்த மந்திரவாதி கிட்ட மோகனிய கூட்டிட்டு போனோம்னா அவரு அவ உடம்புல இருக்கிற ஜெகனாவை விரட்டிடுவார். அப்படியா? கேக்குறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்கு. இதுக்கு மோகனி ஒத்துக்கணும்ல? அவன் உயிரியா? அவளை கட்டாயப்படுத்தல என்னால அழைச்சிட்டு வர முடியாது. இது நம்ம ரெண்டு பேரும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல சென்டிமெண்ட் எல்லாம் பாக்காத. நான் சொல்ற மந்திரவாதி ரொம்ப பெரிய ஆளு. சந்திரமுகி, காஞ்சனா, இப்படி பெரிய பெரிய பேயெல்லாம் ஓட்டின ஆளு. அதை விடு. ஏன் இப்ப அரண்மனையில செல்வியன் ஒரு பேய் வந்திருக்க, அதை ஓட ஓட விரட்டினவர் அவர் தான். ஆமா, அவர் என்ன பொம்பளை பேய மட்டும்தான் ஓட்டுவாரா? டேய், இப்ப இந்த கேள்வி அவசியமா? பேயில லேடிஸ் என்ன ஜென்ஸ் என்ன எல்லாமே ஒண்ணுதான்டா. இப்போ நம்ம மோகனியை அவர்கிட்ட அழைச்சிட்டு போனோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும். யோ ஓல்ட் மேன், நான் மோகனிய கம்பல் பண்ணி கூப்பிட்டா அவ வரமாட்டேன்னு சொல்லிருவாள்ல? ஆமல்ல. ஐயோ, அப்போ டேய், ஒரு சூப்பர் ஐடியா. முதல்ல ஐடியாவை சொல்லு, அது சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. நானும் கிழவியும் சொன்னதா, ஒரு நாள் மோகனிய நம்ம வீட்டுக்கு விருந்து கூட்டிட்டு வா. அந்த மந்திரவாதி அன்னைக்கு வர சொல்லிடுறேன். ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு. இதுக்கு வயசு சம்மதிக்குமா? அட, இந்த கிழவியை விடு. நம்ம வீட்டு கிழவிக்கு இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன உயிர்?
இப்ப புதுசா வரப்போற லிங்கா படத்தை ஸ்டில பார்த்துட்டு ரஜினிகாந்த பார்க்கணும்னு ஒத்த கால நிக்கிறா. நாம மந்திரவாதியை கூப்பிட்டு பூஜை போடுற அன்னைக்கு பக்கத்து தெருவில் லிங்கா படம் ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னா இந்த கிழவி எஸ்கேப் ஆயிடுவா. நம்ம ரூட்டு கிளியர் ஆகி இது கூட நல்லதா இருக்கு. சரி ஓல்டு மேன், உன் ஒய்ஃபை வீட்டை விட்டு அனுப்பிடு, நான் என் ஒய்ஃபை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். மந்திரவாதி வச்சு நம்ம பிளான சக்சஸ் பண்ணிடுவோம். என்ன இந்த கௌதம் என்ன காணோம்? ஒருவேளை மோகன் நம்ம பிளான கண்டுபிடிச்சு இங்க வர்றதை அவாய்ட் பண்ணிட்டாலோ? இருக்காது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னங்க எனக்கு மரியாதை எல்லாம் பலமா இருக்கு? வழக்கமா செய்யறதான மோகினி. இருந்தாலும் நம்ம எம்டிக்கு பெரிய மனசு தாங்க. அவர் ஆபீஸ்ல வர்க் பண்ற ஸ்டாஃப்னு கூட பார்க்காம அவர் ஃபேமிலில ஒருத்தர நினைச்சு நம்மள விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு பாருங்க. உண்மையிலேயே அவர் கிரேட். ஆமாமா, அவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். வா மோகினி. வாங்க வாங்க.